ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தன்ன சமையலறை. இன்றைக்கி நம்ம சேனலில் புரட்டாசி மாதத்தில் நம்ம வீட்லேயும் ஆம்லெட் செய்யலாங்க. ஒரு வெஜிடேரியன் ஆம்லெட்டை தாங்க. வாங்கது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இதே போல் ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாங்க. கூடவே நல்ல கிறிஸ்பியாக வர்றதுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக ஒரு பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சோடா, அந்த சோடா உப்பு சேர்த்துக்கலாங்க. அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் கரைச்சி எடுத்துக்கலாங்க. கட்டி எதுவும் இல்லாமல் கரைச்சிக்கலாங்க. இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் இதை நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இதே போல் நல்லா இந்த மாவை இந்த பதத்துக்கு நல்லா கரைச்சிக்கலாங்க. அவ்வளோதாங்க. இதை கரைச்சிட்டு அப்படியே இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு அடுத்ததாக நம்ம ஒரு பேனை சூடு பண்ணி அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்ல சூடானதும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை இதே போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாங்க. கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாவை ரொம்ப சின்னதாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இது ரெண்டத்தையும் நல்லா இந்த எண்ணெயில் வதக்கிக்கலாங்க. நல்ல வெங்காயம் இந்த பச்சை மிளகாயெல்லாம் நல்லா சவந்து வரட்டுங்க. கருகிராமல் நல்லா சவந்து வரட்டுங்க. ஒரு 2 நிமிஷம் கேப்பை விட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இதே போல் எல்லாம் ஓரளவு வதங்கி வந்ததுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. அதையும் இது கூட நல்லா இந்த எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அடுத்ததாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. இதையும் இந்த எண்ணெயிலே நல்லா பச்சை வாசனை நல்லா போகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. எல்லாம் வதங்கி முடிஞ்சாச்சு. அடுத்ததாக நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த மாவை இது கூட சேர்த்துக்கலாங்க. இது தான் நம்மளோட முட்டை, நம்மளோட வெஜிடேரியன் முட்டையை சேர்த்துக்கலாங்க. இது கூட இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு உடனே கரண்டி வச்சு கலந்து விடாமல் அப்படியே மூடி வச்சிடலாங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா, நம்ம செய்த அந்த மாவெல்லாம் நல்ல புஃபன் ஆகிடுச்சிங்க, நல்லா வெந்து சூப்பராக ஆகிடுச்சிங்க. இப்போது ஒரு கரண்டி வச்சு இது எல்லாத்தையும் நல்லா களைச்சி விட்டுக்கலாங்க. நல்லா இந்த குட்டி குட்டி பீசஸாக நம்ம உதுத்து விட்டுக்கலாங்க கரண்டி வச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா ப்ளஃபியாக நல்லா அழகாக இருக்குது பார்த்தீங்களா. அப்படியே இந்த கரண்டி வச்சு நல்லா இது ஃபுல்லாக நல்லா சின்ன சின்ன பீசஸாக உதுத்து விட்டுக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா உடச்சி விட்டுட்டு அந்த வெங்காயம் அந்த மசாலாவோட இது எல்லாமே நல்லா கலந்து சூப்பராக நல்லா கிறிஸ்பியாகிற வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. அடுத்ததாக கொஞ்சமாக நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை இன்னும் நல்லா மொறுமுருவாகிற வரைக்கும் அடுப்பில் வச்சு நல்லா ஃப்ளேமை ஹை பண்ணி இதை நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான ஒரு டேஸ்டியான வெஜிடேரியன் இந்த மாதிரி ஆம்லெட் வறுவல் ரெடி ஆகிடுச்சுங்க. புரட்டாசி மாதத்தில் முட்டை சாப்பிட முடியலேன்னு ஆம்லெட் சாப்பிட முடியலேன்னு கவலையாக இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான ஒரு சைடிஸாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஒரிஜினல் முட்டை வறுவலுக்கு வர முடியலனாலும் ஓரளவு டேஸ்ட் ரொம்ப அருமையாகவே இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக கொடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றிங்க.